ولكن سامحني لك
கொள்கிறேன். அற்புதமான ஒரு தொழிலை மேற்கொண்டு வருகிறேன். என வாழ்கின்ற மனிதர்களில் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், நல்லவர், கெட்டவர் என்ற எல்லோர் மனிதர்கள் இந்த பூலோகத்திலே உண்டு. நல்லதை நினைக்கக்கூடிய மனிதர்கள் இந்த பூலோகத்திலே உண்டு. கெடுதலை கெட்டவரே செய்து கொண்டு இருப்பவர்கள் இந்த பூலோகத்திலே உண்டு. ஆனால் எப்படிப்பட்ட மனிதாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வருவது இயல்பு. அப்படி துன்பங்களுடைய நேரத்திலே பல விதமான எழுந்து நிறுத்திட்டால் இயற்கையான இந்த மாதிரி நந்தவனங்களை பார்க்கின்ற பொழுதும், இப்படி ஒரு திருமண கூடத்தில் கலந்து கொள்கின்ற பொழுதும், இல்லை இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது மனதினருடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து மனமாகப்பட்டது ஆண்டமான ஒரு இன்பத்தை பெற்றுவிடும். ஆனால் இன்று இவளது பார்க்கின்ற பொழுது அற்புதமாகி இவனமாக இருந்துட்டாலும் எழுந்த இடத்திலே சிறப்பான ஒரு வேலை பார்க்க வேண்டும் அப்படி நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கேன். என்ன மாதிரி யாரும் வேலை பார்க்க முடியாது. அற்புதமான ஒரு வேலை. பூலோகத்தில் எல்லோருக்குமே வேலை உண்டு. தெய்வங்களா இருக்கக்கூடிய மும்மூர்த்தி எல்லாத்துக்குமே வேலை உண்டு. மும்மூர்த்தியின் முதல் மூர்த்தி யாருனா சிவபெருமான். அவருடைய சிவபெருமானுக்கே என்ன வேலை தெரியுங்களா? அழிக்கக்கூடிய வேலை. எதை என்றால் அநியாயங்கள், அகப்பாவங்கள், அக்கிரமங்கள் அழிக்கிறவரை சிவபெருமானோட வேலை. அதே போல் என் தந்தை பிரம்மாவுக்கு என்ன வேலை அப்படின்னா அனைத்து உயிரினங்களை படைப்பது அவருடைய வேலை. நாட்கள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவருடைய வேலையை செய்து கொண்டே இருக்கின்றார். அதே மாதிரி எத்தனை உயிரினங்களை படைத்தாலும் அத்தனை உயிரினங்களையும் காத்து ரட்சிக்கூடியவர் தான் என் பாட்டன் பெருமாள் மகாபுஷனாகப்பட்டவர். அவருடைய வேலை காக்கும் தொழில். அதே மாதிரி முப்பெரும் தேவிகள் உண்டு. அலைமகள், மலைமகள், கலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிகளுக்குமே வேலை உண்டு. இதில் என் தாய் சரஸ்வதிக்கு என்ன வேலை அப்படின்னா அனைவருக்கும் கல்வி என்று அறிவை போதிப்பது அவருடைய வேலை. அதே மாதிரி என் பாட்டி மகாலட்சுமி யோகலட்சுமியுடைய வேலை என்ன தெரியுமா? செல்வங்கள் அள்ளி தருவது. இங்கெல்லாம் எதுக்காக அந்த பாடுபட்டு எல்லாம் அந்த மகாலட்சுமி வரவுக்காகத்தான், லட்சுமி கிடைக்கும் என்பதற்காக நீங்கள் இந்த பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே மாதிரி இங்கே சிறப்பான முறையில் ஒலி ஒலி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான ஒலிபெருக்கி ஸ்ரீ ராக்கம்மாள் அற்புதமான ஒலிபெருக்கி சிறப்பாக அமைத்திருக்கின்றார்கள். அவங்க எதுக்கு இந்த பாடுபட்டு இருக்காங்க? மகாலட்சுமி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதே மாதிரி இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்திருக்கின்றார் அன்பு தந்தையார் ரங்கசாமி அவர்கள். நம்ம ஊர் மைந்தர் அற்புதமான சிறப்பான ஒரு நாடகத்தை அமைத்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார். அற்புதமான பெருமை. அதே மாதிரி இந்த இடத்திலே இந்த விழாவை இந்த நேரத்திலையும் மழை காலங்களையும் நேற்று காலையில் என்ன சொன்னார், மழை பெய்து கொண்டிருக்கின்றது என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் ஒரு நாள் பொழுது இந்த ஆத்தா தாயாகப்பட்டவள் கொஞ்சம் நேரம் பொறுத்திருப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி சிறப்பான முறையில் அமைத்து இந்த குளிரும் அற்புதமான முறையை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்க வேண்டிய அன்பழகு கிராம பொதுமக்கள் மின்சார்பங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாமே ஒவ்வொரு வரவுக்காக. அதே மாதிரி இந்த இடத்துல ஒவ்வொரு வேலை சொன்னீங்க, எனக்கு ஒரு வேலை. என்ன வேலைன்னு நான் பார்க்கிற வேலை பெருமையான வேலை தான். என்ன வேலை அது சொல்லணுமா? அப்புறம் தெரிஞ்சுக்க வேணாம் மக்கள். நான் பார்க்கிற வேலை எப்படிப்பட்ட வேலை என்றால் கழகம் செய்வது என் தொழில். பெரிய கலெக்டர் தேவ கௌரவமா சொல்லிக்கிறது. ஒற்றுமை அது ஒரு விழாவை நடத்திக்கிட்டு இருக்கா, இங்க வந்து கழகம் பண்றா? நீங்க சொல்ற பெரிய கலெக்டர் வேலையான்னு கேக்குறீங்க. கலெக்டர் யாரு? மாவட்ட ஆட்சியாளர். அவர் கூட அந்த மாவட்டத்துலதான் வேலை பார்க்க முடியும். ஒரு விஷயம் தெரியுங்களா, ஒரு மாவட்டத்தில் நேர்மையான முறையில் ஒரு மாவட்ட ஆட்சியாளர் பொறுப்பா பாத்துக்கிட்டு இருக்காருன்னா அது சில பேருக்கு பிடிக்காது. இப்படி வேலை பார்த்தா நம்ம எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு எங்கிட்டாவது காடு மாத்திரம் எப்படியாவது மாத்திட்டு போயிடுவாங்க. அவங்க மாவட்ட மாவட்டம் தான் பார்க்க முடியும். நான் உலகிலிருந்து சென்று பார்க்கக்கூடிய வேலை. கழகம்னா நற்கழகம், துர்க்கழகம் கிடையாது. பூலோகத்தில் சண்டை போடுறாங்கன்னா எதுக்கு போட்டி போறாமையார்? எனக்கு வேணும், உனக்கு வேணும் என்று, உனக்கு பெருசு, எனக்கு பெருசு, சொத்து சமத்துல இப்படி போட்டி போறாமையார் நடத்தக்கூடிய சண்டை பூலோகத்தில் உங்களை போல மனிதன் நடத்துவது? நான் தேவுலோகவாசி, நற்கழகத்தை மட்டுமே ஏற்படுத்தக்கூடியவன். அப்படி நற்கழகத்தை தொடங்குவதற்கு முன்பாக என்னுடைய பாட்டன் பெருமாள் மகாபுஷனாகப்பட்ட அந்த கண்ணபர் மாட்டை வணங்கிவிட்டு பிறகு நான் கிடைக்கு செல்லலாம் நமோ நாராயணன். அது இன்னமும் மனதிற்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது. ஆனந்தம் ஏற்படுமா? எப்படி சும்மா ஆனந்தம் கிடைக்குமா? திருவிழா குடத்துல சும்மா கலந்துட்டு ஆனந்தம் கிடைக்குமா? இயற்கை காட்சியில கண்ட உடனே மனசுல ஆனந்தம் பிறக்குமா? அன்றை பிறந்தது இயற்கை காட்சியை கண்ட உடனே மனதுக்கு ஆனந்தம் ஏற்பட்டது. ஆனா இன்று இருக்கிற காலகட்டத்தில் இயற்கையை பார்க்கின்ற பொழுது மனதில் ஆனந்தம் ஏற்படுகின்றால் ஏற்படவில்லை. காரணம் என்ன அப்படின்னா இயற்கையான வண்ணமான சிறப்பான இடங்களை சரியான முறையில் விவசாயம் என்பது குறைந்து கொண்டே வருகின்றது. விவசாயம் குறைந்து கொண்டே வருவதுன்றது. விவசாயம் பார்க்கறதுக்கு ஆட்கள் இல்லை. வயக்காட்டுக்காரர்கள் இருந்துட்டால் கூலி வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் வருவது கிடையாது.
பெருமாளும் எல்லா இடத்திலையும் ஆமா பொதுவாக எல்லோருமே அரசாங்க உத்தியோகங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா அரசு வேலை பார்க்கக்கூடியவர்கள் விவசாய வேலைக்கு யாரும் வருவது கிடையாது. ஆமாங்க, கிராமத்துல இருக்கக்கூடியவர்கள் தாய்மார்கள் முதற்கொண்டு அற்புதமான வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்க வேலை அதான் அந்த 100 நாள் வேலை என்பது அற்புதமான ஒரு வேலை. அப்படி வேலை பார்க்க சென்றதுல இருந்து விவசாயத்துக்கு கூலி வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் வருவது கிடையாது. விவசாயி நல்லா விதைச்சிட்டு நடவு நட்டு போட்டு அதை களை எடுக்கிறது ஆட்கள் வருவது கிடையாது. நல்லா நெல் வளர்ந்துருச்சுன்னா அதை அறுவடை செய்யறது ஆட்கள் வருவது கிடையாது. அந்த காலத்துலனா கமல இலை கட்டி தண்ணி அரைப்பாங்க, இறையப்பட்டி தண்ணி அரைச்சி விவசாயம் நடத்தினார்கள், அப்படி இருந்தது. ஆனா இப்போது எல்லாமே கருவிகள் தான், நடுறதுல இருந்து அறுக்கிறது அனைத்தும் கருவிகள் வந்து விட்டது. ஆமா, பார்க்கின்ற நேரத்தில் அன்று விவசாயம் நடத்துகின்ற பொழுது நெல் விளைஞ்சிருச்சு விலையை காமடங்கிட்டாலே போய் கிராமத்துல போய் ஒதுக்கி விட்டுருவாங்க. இந்த பகுதியை நான் அறுத்துக்கிறேன், நீங்க அறுத்துக்கங்க அப்படின்னா. ஆனா இப்ப நல்லா நெல் விளைஞ்சிட்டால் அறுக்கிறதுக்கு ஆட்கள் வருவது கிடையாது. அதுக்குன்னு தனியாக ஒரு வாகனம் இருக்கின்றது, அதையும் அந்த விவசாயி ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏப்பா ஏ நல்லா நெல் விளைஞ்சோய் கிடக்குது, அறுக்கிறதுக்கு எப்பத்த வருவீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது இன்னைக்கு வர்றேன் நாளைக்கு வர்றேன் என்று ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாதம் ஆகிவிடும். அதுக்குள்ள அந்த நெல்கதிர் நல்லா விளைஞ்சு பாதி முறிஞ்சு வயக்காட்டுகளே விழுந்து போயிடும். இப்படி விவசாயி கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள் பார்க்கின்ற பொழுது எதுவுமே மிஞ்சுறது கிடையாது. அதனால பார்த்தா எதுக்கடா நம்ம காசை போட்டு இப்படி இறைச்சு விவசாயம் பார்க்கிற ஆட்கள் வருவது இல்லையென்று விளை நிலங்கள் அனைத்தும் கல்லை ஊன்றி விளை நிலங்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி எல்லாம் போய்கிட்டே இருந்ததுன்னா சாப்பாட்டுக்கு என்ற விதத்துல நெல் விளைச்சல இல்லை என்றால் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? என்ன காலையில ஒரு மாத்திரை பசிக்காம இருக்கு, மதியம் ஒரு மாத்திரை பசிக்காம இருக்கு, பசி தெரியாது, அவ்வளவுதான். இரவு நேரத்திலயும் ஒரே ஒரு மாத்திரை மட்டும்தான், ஒரு நாளைக்கு 3 மாத்திரையோட சாப்பாட்டு திரும்ப முடிச்சிடறாங்க. அந்த மாதிரி இனிமேல் போகக்கூடிய காலத்தில் விவசாயிகள் குறைந்து கொண்டே வந்ததென்றால் சாப்பாட்டு வழி இல்லாம தான் போய்விடும். நம்மளும் மாத்திரை பொருள் தெரிய வேண்டியதான், சில பேர் போய் மாத்திரையில தான் இருக்கின்றார்கள். இருந்துட்டால் இந்த அற்புதமான குறிஞ்சலத்தை பார்க்கின்ற பொழுது விவசாயத்தை பார்க்கின்ற தருணத்திலே விவசாயி Thank you.
நன்றி நன்றி.